ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி சமையல். இது நம்ம ஃபேண்டசியோட 19வது ரெசிபி. என்னன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் ஊத்தாப்பம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல். தேவையான பொருட்கள்: புடலங்காய், சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, தோசை மாவு, வெங்காயம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொருளை வந்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி விழுது அரைச்சி எடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து 1/4 கிலோ புடலங்காய் வந்து எடுத்துருக்கிறேன். அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து புடலங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. அடுத்து நமக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் வேண்டாம், பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கிறேன். அடுத்து வந்து உப்பு வந்து காய்க்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து சேர்த்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருளையும் விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பொருளையும் நல்லா அரைச்சி விழுதாக எடுத்தாச்சு. இந்த விழுது வந்து நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா போதுமான அளவு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஊத்தாப்ப மாவில் கலந்து நம்ம ஊத்தாப்பை வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை டைரெக்டாக ஊத்தாப்ப மாவில் வந்து கலந்து எடுத்துக்கோங்க. ஊத்தாப்ப மாவு நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு தான். அந்த ஊத்தாப்ப மாவில் வந்து இந்த விழுதை வந்து கரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்துக்கோங்க. ஊத்தாப்ப மாவுனா தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அவ்வளோதான் அதோட பதம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாவில் உங்களுக்கு ஊத்தாப்பம் செஞ்சு காட்டுறேன். இதுவே நீங்கள் இதில் தோசை செய்யணும் அப்படின்னா இதை விட மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துட்டிங்கன்னா தோசை செஞ்சிடலாம், அவ்வளோதான். இப்போ தோசைக்கல் வந்து காஞ்சிருச்சு. ஊத்தாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நல்லா கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி செஞ்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான புடலங்காய் ஊத்தாப்பம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இவ்வளோ தான், இதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி புடலங்காயில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம புடலங்காய் பிடிக்காதவங்களும் கூட இது புடலங்காயில் செஞ்சதான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா புடலங்காயில் இருக்கிற சத்தும் நமக்கு கிடைக்கும், நம்ம ஊத்தாப்பம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் இதே மாதிரி பீக்கங்காய், சுரக்காய் எந்த காயில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான புடலங்காயில் செஞ்ச ஊத்தாப்பம் வந்து ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் இது வந்து வெறுமனே சாப்பிடணும் அப்படின்னா இட்லி பொடி மேலே போட்டிங்கன்னா இதுலேயே வந்து புடலங்காய் பொடி ஊத்தாப்பம் நமக்கு கிடச்சிரும். நீங்கள் சட்னி, குருமா எதோட காம்பினேஷனை வச்சு சாப்பிட்டீங்கனாலும் இந்த ஊத்தாப்பம் சூப்பராக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான புடலங்காய் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்.